அன்பு நண்பர்களே, வணக்கம். இது SSD இன்ஃபோடெக். நான் உங்களுக்காக பிஎம் ஜவஹர். நம்மளுடைய SSD இன்ஃபோடெக் பேன் இந்த வெப்சைட்டில் இதில் நீங்கள் பார்க்கும்பொழுது நம்மளுடைய யூடிஐயுடைய இப்போ ஒரு புதிய ஒரு சர்வீஸ் வந்திருக்கு, யூடிஐ இ-வேலட் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவரைலாம் ஆல்ரெடி நம்மளுடைய பேன் ஏஜென்சியில் ஏஜென்சி எடுத்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இதுவரையிலும் நாம் வந்து கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணி தான் நாம் நம்மளுடைய பேன் கார்டு வந்து அப்ளை பண்ணோம். அதுக்காக நம்ம இந்த யூடிஐ நியூ யூடிஐ லாகின் அப்படிங்கிறத இதை போய் லாகின் பண்ணோம். இதுக்கு நம்மளுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம வந்து லாகின் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுலேருந்து நாம் வந்து கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணி இதில் நம்ம வந்து மெத்தேடில் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகேவா? இப்போ புதுசாக ஒரு மெத்தேடு கொடுத்துருக்காங்க யூடிஐயில், இ-வேலட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சிஸ்டத்தில் பார்க்கும்பொழுது நீங்கள் எந்த விதமான கூப்பனும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் உங்களுடைய வேலெட்டில் அமௌண்ட்டு லோட் பண்ணால் போதும். உங்கள் வேலெட்டில் அமௌண்ட் எப்படி லோட் பண்ணும் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கோம். இருந்தாலும் இந்த வேலெட்டில் நீங்கள் அமௌண்ட் லோட் பண்ணுறதுக்கு இந்த பேலன்ஸ்ன்னு இருக்குல்ல, இந்த இடத்துல போய் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வாட்டியும் சொல்லிடுறேன். இந்த இடத்துல கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல நீ உங்களுடைய அமௌண்ட்டை என்ட்ரி பண்ணிவிட்டு கியூஆர் கோடு ஜெனரேட் ஆகும். கியூஆர் கோடு போட்டு நீங்கள் அமௌண்ட்டு டாப்அப் பண்ணணும். அமௌண்ட் டாப்அப் ஆன பிறகு உங்களுடைய அந்த யூடிஆர் நம்பர் மட்டும் போட்டு வெரிஃபை கொடுத்துட்டாலும் போதும். இதுலேருந்தும் நீங்கள் பண்ணலாம். அடுத்தது இங்கே இதை பாருங்க, வேலெட் மேனேஜ்ன்னு இருக்குல்ல, இந்த இடத்துலேருந்து நீங்கள் வந்து பண்ணலாம். ரெண்டுமே ஒரே லிங்க் தான், எந்த விதத்துலையும் ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது. ஓகேவா? இப்போ நாம் என்ன செய்வோம், இந்த டேஷ்போர்டுக்கு வந்துட்டு ஒரு பேன் கார்டு நியூவாக அப்ளை பண்ணுன்னா உங்கள் வேலெட்டில் மட்டும் அமௌண்ட் இருந்தால் போதும். இங்கே பாருங்க, யூடிஐ இ-வேலட் நியூன்னு இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து இ-வேலட் லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து அப்ளை பண்ண சொல்லும். அந்த அப்ளை பண்ணுறதுக்கு உங்கள் வேலெட்டில் பேலன்ஸ் வச்சுக்கிங்க. உங்கள் பேலன்ஸ் உங்கள் வேலெட்டில் ஒரு 200 ஒரு 500 ஏதேனும் ஒரு பேலன்ஸ் வச்சுக்கணும். எபோவ் 200 இருக்கணும். பேலன்ஸ் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல அப்ளைன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ளை ஆகிடும். இப்போ நான் வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டேன், அதனால் இப்போ எனக்கு இதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு தேவையில்லை. ரெண்டாவது, இந்த சிஸ்டத்தில் நீங்கள் எந்த விதமான யூசர் ஐடி பாஸ்வேர்டையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அவசியம் இல்லை. ஒன்லி டேஷ்போர்டுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு மட்டும் இருந்தால் போதும். முன்னாடி எப்படி இருக்கும், நம்மளுடைய யூடிஐயில் இதுலேருந்து நீங்கள் போனீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த யூடிஐ நியூ யூடிஐ லாகின் போனீங்கன்னா இதுக்கு ஒரு தனியாக ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வரும். ஆனால் இப்போ நீங்கள் இ-வேலட் மூலமாக போகிறதால நீங்கள் எந்த ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அவசியம் இல்லை. சிங்கிள் யூசர் ஐடி பாஸ்வேர்டில் வந்துடும். இப்போ இந்த இடத்துல போட்டு யூடிஐ ஆட்டோ லாகின் இதை கிளிக் பண்ணுங்கள். தனியாக உங்களுக்கு ஒரு விண்டோவில் ஓப்பன் ஆகிடும். இதில் என்ன செய்யணும், உங்களுடைய ப்ரௌசரில் பாப்பப் விண்டோவை ஆன் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். சில பேர் ஆன் பண்ணாமல் இருப்பீங்க, அதனால் இது ஓப்பன் ஆகாமல் இருக்கும். அந்த நேரத்தில் உங்களுக்கு எரர் வரும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அந்த ஆட்டோ பாப்பப் அப்படிங்கிறத ஆன் பண்ணி விட்ருங்க. அது உங்களுடைய ப்ரௌசரில் இருக்குது. ஓகேவா? இப்போ நீங்கள் லாகின் பண்ண உடனே யூடிஐயுடைய இந்த வெப்சைட் வந்துடும். இதில் நீங்கள் எப்பயும் ரெகுலராக நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி தான். உங்களுக்கு அந்த எப்படி புது பேன் கார்டு எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ட்ரைனிங் டியூட்டோரியல் கொடுத்துருக்கோம். கரெக்ஷன் பேன் கார்டுக்கு டியூட்டோரியல் கொடுத்துருக்கோம். அதே போல் தான் இதில். இப்போ என்ன செய்கிறோம், அப்ளை நியூ பேன் 49A இதை போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும். இது எல்லாமே உங்களுக்கு ட்ரைனிங் டியூட்டோரியலில் கொடுத்துருக்க சேம் ப்ராசஸ் தான். இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ராசஸ் என்ன, ரொம்ப சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த வேலெட்டு இ-வேலெட்டுன்னு இருக்குது, வேலெட்லேருந்து பணம் எடுத்துக்கும். நீங்கள் எந்த விதமான கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை. இதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் இதுலேருந்து பேமெண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வேலெட்லேருந்து பேமெண்ட் கட் ஆகிடும். புது நியூ பேன் கார்டு அப்ளை பண்ணலாம், கரெக்ஷன் அப்ளை பண்ணலாம், எல்லாமே செய்ய முடியும். ஓகே, நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த்.